அத்தை மருமக ரெண்டு பேரும் மேக்கப் போடுற பழக்கத்தை விட்டுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டும் அவங்க அவங்களோட கணவர்களை பாத்துக்கிட்டும் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு காவேரியோட கணவர் சேகர் காவேரி கிட்ட, காவேரி, நான் வேலை விஷயமா வேற ஊருக்கு போறேன், ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போனான் சேகர். வசுதாவோட கணவர் பிரசாதும் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு. வீட்டுல மாமியாரும் மருமகளும் தான் இஷ்டப்பட்ட சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே ரெண்டு மூணு நாளும் போச்சு. ஒரு நாள் மருமகளோட ஃப்ரெண்ட் வரலட்சுமி அவளை பார்க்க வந்தா. அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப ஃபேஷனா இருந்துச்சு, சினிமால நடிக்கிற ஹீரோயின் மாதிரி இருந்தா. காவேரி அவளை பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்டு, யாருங்க நீங்க, யார் வேணும் உங்களுக்கு? காவேரியோட ஃப்ரெண்ட் அவளோட கண்ணாடிய கழட்டி, காவேரி என்ன தெரியலையா, நான் தண்டி உன் ஃப்ரெண்டு. காவேரி உடனே அவளை பார்த்து, வரலட்சுமி நீயா, எப்படி இப்படி மாறி போயிட்ட, பார்த்தா பெரிய சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க. சின்னவளா இருக்கும்போது மூக்கு ஒழுக்கிட்டு அசிங்கமா இருப்ப, உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னடானா ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆளே மாறிட்டடி, எப்படி இப்படி மாறின, எனக்கும் சொல்லுடி, இந்த ட்ரெஸ்லயும் மேக்கப்லயும் உன்னை ஆளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் காவேரி, இப்ப என்னோட பேரு வரலட்சுமி இல்ல, சோனி, யூ கேன் ஜஸ்ட் கால் மீ சோனி. அது என்னடி பேரு, நம்ம பக்கத்து வீட்டு ரங்கையா வீட்டு நாய் பேரு கூட சோனி தான், நாய் பேரை எதுக்குடி வச்சிருக்க, உனக்குதான் அழகா வரலட்சுமின்னு பேரு வச்சிருக்காங்கல்ல. நீ இன்னும் கிராமத்து பொண்ணாவே இருக்க, நான் பட்டணத்துக்கு போய் காலேஜ்ல பியூட்டி கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பட்டணத்துலயே சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதான் பார்க்க இவ்வளோ அழகா இருக்கேன். ஆனா நீ மட்டும் இங்கேயே இருக்க, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பின்தங்கி இருக்கேன்னு. ஏதோ அவசரமா உன்னோட மாமாவையும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, 12th படிச்சுட்டு காலேஜ் எல்லாம் படிக்காம அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இல்லனா நீயும் என்ன மாதிரி அழகா ஹீரோயின் போல சூப்பரா இருந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி சீரியலை பாத்துக்கிட்டு கிழவி மாதிரி புடவையும் கட்டிக்கிட்டு இருக்க வேணாம், இப்ப கூட ஒன்னும் ஆகல, நீ என்னோட வந்துடு ஹீரோயின் மாதிரி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு வரலட்சுமி பேசிக்கிட்டு இருக்கும் போது காவேரி மட்டும் எதுவும் பேசாம அவளையே பாத்துக்கிட்டு இருந்தா. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. ஆ ஒன்னும் இல்ல, நீ சொல்ல சொல்ல நான் எவ்வளவு அழகா இருப்பேன்னு கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு நான் உன்ன பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வரலட்சுமி சொன்னா. அதுக்கு சரின்னு சொன்னா காவேரி. அன்னைக்கு பொழுதும் அப்படியே கழிஞ்சு போச்சு. அடுத்த நாளைக்கு வரலட்சுமியோட பார்லருக்கு காவேரி வந்தா. அங்க வரலட்சுமி காவேரிக்கு மேக்கப் போட்டு விட்டா. மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் காவேரி தன்னை கண்ணாடியில பாத்துக்கிட்டா. தன்னை கண்ணாடியில பார்த்த அப்புறம் காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐயோ நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, நான் இவ்வளவு அழகா இருப்பேன்னு என் கனவுல கூட நினைச்சது இல்லப்பா. ஐயோ சூப்பர், நான் இன்னைக்கு உனக்கு ஃப்ரீயா தான் பண்ணிருக்கேன், நீ விருப்பப்பட்டா உனக்கு குறைச்ச வேலையில பண்ணித்தரேன், அடுத்த முறை உனக்கு ஹேர் ஸ்டைல், ஐப்ரோ ஷேப், மேக்கப்னு ஏகப்பட்டது இருக்கு, எல்லாமே ட்ரை பண்ணிடலாம். ஆனா இப்போதைக்கு நீ இந்த மேக்கப் பாக்ஸை எடுத்துக்கோ, இந்த மேக்கப் பாக்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தா. காவேரி அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு வந்த மருமகளை பார்த்து வசுதா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏய் மருமகளே, அடேங் கப்பா, உனக்கு என்னாச்சு, என்ன பயங்கர அழகா இருக்க, எங்க போயிட்டு வர. அத்தையோட ரியாக்ஷனை பார்த்துட்டு காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான். அதெல்லாம் கேட்ட உடனே அத்தை, இதெல்லாம் உனக்கு தேவையா, நாலு பேரு பார்த்தா ஊர்ல என்ன பேசுவாங்க, பாக்ஸ தூக்கிட்டு வந்துட்டா பாக்ஸ அப்படின்னு ரொம்ப கோவமா வெளியே போனான். மருமகளும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு ரூமுக்குள்ள போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி காவேரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அத்தை தூக்கத்திலிருந்து எழுந்து மேக்கப் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு எதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம எல்லாத்தையும் அள்ளி பூசிக்கிட்ட. அவ முகம் ஃபுல்லா வெள்ளையா மாறி போச்சு. கண்ணாடியில முகத்தை பார்த்து, ஐயோ பேய், பேய், மருமகளே எழுந்து வந்து என்ன காப்பாத்து, இங்க ஒரு பேய் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு அத்தை சத்தம் போட்டு கத்துனா. உடனே மருமக தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து அத்தைய பார்த்த உடனே, இந்த முகத்தோட வெளிய போனீங்க, எல்லாரும் நிஜமாவே பேய் தான் வந்துருச்சுன்னு பயந்து செத்துருவாங்க. ஆமா, காலையில ஏன் என்ன மேக்கப் போட்டேன்னு கேட்டீங்க,
சும்மாதான், உன்ன மாதிரி அழகா இருக்கலாமேன்னு நானும் மேக்கப் போட்டேன். ஆனா ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. அதனால பரவாயில்ல அத்த, எனக்கு தெரியும். நான் எப்படி மேக்கப் போடணும்னு கத்துக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு காவேரி தன்னோட அத்தைக்கு திரும்பவும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு புதுசா மேக்கப் போட ஆரம்பிச்சா. அத பார்த்த உடனே அத்தை சந்தோஷமா, அப்பா இப்பதான் நான் ரொம்ப அழகா இருக்கேன், என் முகத்துக்கே ஒரு தனி மவுசு வந்துடுச்சு. அண்ணிலேந்து அத்தையும் மருமகளும் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு மேக்கப் போடுறதுலயே காலம் கழிச்சுட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் மேக்கப் போட்டுக்கிட்டு ரோட்ல போகும்போது அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அடேங்க அப்பா, முகத்துக்கு என்ன சோப்பு யூஸ் பண்றாங்க, இவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. இத கேட்டு அத்தையும் மருமகளும் மனசுக்குள்ள ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு அத்தையும் மருமகளும் மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தை, இந்த ஊரு ஜனங்கள்லாம் நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு வரலட்சுமியால கிடைச்சது அத்த. ஆமா ஆமா, முன்னெல்லாம் எல்லாரும் என்னை ஏதாவது அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இப்ப என்னடா ரொம்ப பெருமையா பேசுறாங்க, எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அத்தை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அவங்களோட மேக்கப் செட்டும் தீந்து போச்சு. சரி, பார்லர் போகலாமேன்னு முடிவு பண்ணி பார்லருக்கு கிளம்புனாங்க ரெண்டு பேரும். ஊர்ல இருக்கிறவங்கலாம் இவங்க மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ஒவ்வொரு வாட்டியும் மேக்கப் போட 1000 கணக்கில் செலவு செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் ஓடுச்சு. வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வேலைக்காரிய வச்சாங்க. அந்த வேலைக்காரி வேலை செய்யும் போதே தனக்கு தேவையான சாமான எல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தா. அத கூட கவனிக்காம இவங்க மேக்கப் போடுறதுக்கே நேரம் சரியாயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. வெளியூர் போயிருந்த பையன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப ஆசையா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டான். அம்மா, காவேரி எங்க இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் அத கூட கண்டுக்காம அவங்க வேலைய பாத்துக்கிட்டே வேலைக்காரி கிட்ட சொன்னாங்க. அருணா, சேகர் வந்தாச்சு போல, என்ன வேணும்னு பாரு சொல்லிட்டு சேகரோட அம்மா அவங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சாங்க. காவேரியும் அவர் ரூம்ல உட்காந்து அவ வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. வேலைக்காரி சேகருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. வேற ஒரு புதுவாளியே வீட்டுல இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே சேகருக்கு புரியல. காவேரி, நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், கூப்பிட்ட யாருமே வர மாட்டேங்கிறீங்க, வீட்டு வேலை செய்ய ஆள் வச்சிருக்கீங்களா என்ன? அப்பா, இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். எதுக்கு இப்படி வந்த உடனே சத்தம் போடுறீங்க? உங்களால எனக்கு மேக்கப் கூட சரியா போட முடியல, போங்க போய் உட்காருங்க அப்படின்னு கோவப்பட்டா காவேரி. அதை கேட்டு சேகர் அம்மாவோட ரூமுக்கு போனோம். அவங்க அம்மா கிட்ட சேகர் இப்படி கேட்டான். அம்மா, என்னது, நீங்க எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுல என்னதான் நடக்குது சத்தமா கேட்டான் சேகர். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொன்னாங்க. அது அந்த வரலட்சுமியோட புண்ணியம்டா. சேகர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியில போயிட்டான். இது மாதிரியே கொஞ்ச நாள் போச்சு. வீட்டுல யாரும் அவனை கவனிக்கல. அவன் ஏதாவது வேணும்னா கூட வேலைக்காரி கிட்டதான் கேட்டான். அதை பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அத்தையும் மருமகளும் மேக்கப் செஞ்சுக்கிறதுக்கே பணம் மொத்தமும் செலவு செஞ்சாங்க. அதெல்லாம் கவனிச்சுட்டு சேகர் அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன இது, இப்படி காசு எல்லாம் ரெண்டு பேரும் பார்லருக்கே செலவு பண்ணனா என்ன செய்யறது, அழகு மட்டும் முக்கியம் இல்ல, அன்பு பாசம் எல்லாம் தன் குடும்பத்துக்கு முக்கியம், மனசுதான் சுத்தமா இருந்தா அதுவே போதுமே. அதுக்கு வசுதா இப்படி சொன்னாங்க. பின்ன எதுக்கு சம்பாதிக்கிற, செலவு பண்ண தானே, அன்பு பாசம் இதெல்லாம் இல்லாமையா உன்னை வளர்த்துருக்கேன், வந்துட்டான் பெருசா போவியா அப்படின்னு வசுதா சத்தம் போட்டு அவனை திட்டினான். சரிம்மா, நான் போறேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல, வீட்டுக்கு வேலைக்காரி வச்சிருக்கீங்க, அவ என்ன செய்யறா, என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான்னு கூட நீங்க கவனிக்கிறது இல்ல, இப்படியே போனா நம்ம ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்படி சேகர் சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா வெளியில போயிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவங்க ரெண்டு பேரும் செய்யறது அத்துமீறி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வெளியூர் போயிருந்த பிரசாதும் வீட்டுக்கு வந்தாரு. பிரசாத் கிட்ட அவர் பையன் சேகர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்ட பிரசாத் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. உடனே தன்னோட மனைவி கிட்ட போய், ஏமா வீட்டுல என்ன நடக்குது, பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா,
எதுக்கு இப்படிலாம் செய்யறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வசுதா இப்படி சொன்னான். அவன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? அவன் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவான். உங்க பையன் போய் சொல்றாரு மாமா, சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலே வெளியில போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ சேகர், அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி வர மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும். நான் கூட அதே தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு சேகரும் சரின்னு சொன்னான். இப்படி அப்பாவும் பையனும் என்ன யோசிச்சாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.